ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்க்கு இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் 2024க்கான லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்னன்றதை பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ தயவு செஞ்சு அதை லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. நாம் போடக்கூடிய எஃபர்ட்க்கு ஒரு சின்ன ஒரு பரிசாக உங்களுடைய லைக் இருக்கும். அது மூலமாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட்டிருக்கோம். பட் இது வந்து லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். எந்த 2 மார்க்லாம் படிக்கணும், 3 மார்க்லாம் எதில் இம்பார்ட்டன்ட், 5 மார்க் கொஷின் எதெல்லாம் முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவராலாக நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ இந்த நமக்கு வந்து வெறும் கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஹாஃப் டேயில் இந்த நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாவே கண்டிப்பாக உங்களால் அவுட் ஆஃப் 70க்கு 60 மார்க்குக்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ சாப்டர் 1ல பாருங்க, புக் பேக் கொஷினில் ஷார்ட் ஆன்சரில் கொஷின் நம்பர் 2, 3, 4 and 5. இன்டீரியர் கொஷின்ஸ்னு பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1, டிஃபைன் லைட் இயர் ஒளியாண்டு என்றால் என்ன, டிஃபைன் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் வானியல் அலகு என்றால் என்ன, டிஃபைன் 1 ரேடியன் 1 ரேடியன் என்றால் என்ன, ஸ்டேட் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி பரிமாணங்களின் ஒருபடித்தான நெறிமுறையை கூறுக, டிஃப்ரென்ஷியேட் ஃபண்டமெண்டல் அண்ட் டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அடிப்படை அளவுகள் வழி அளவுகள் வேறுபடுத்துக, எக்ஸ்பிளைன் ட்ரையாங்குலேஷன் மெத்தட் ஃபார் மெஷரிங் ஹைட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், முக்கோண முறையில் மூலம் ஒரு பொருளின் உயரத்தை கணக்கிடுதலை விவரி. இது சாப்டர் 1ல 2 மார்க் 3 மார்க்ல. அடுத்து சாப்டர் 2ல பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷினில் கொஷின் நம்பர் 1, 2, 3, 7, 9, 11, 12 and 14. இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா டிஃபைன் பாசிட்டிவ் வெக்டர் நிலை வெக்டர் வரையறு, டிஃபைன் ரிட்டார்டேஷன் எதிர்குறி முடுக்கம் வரையறு, டிஃப்ரென்ஷியேட் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி வேகம் மற்றும் திசை வேகம் வேறுபடுத்துக, எக்ஸ்பிளைன் டைப்ஸ் ஆஃப் வெக்டர் வெக்டரின் வகைகளை விவரி, வாட் டு யூ மீன் பை யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன், சீரான மற்றும் சீரற்ற வட்ட இயக்கம் என்றால் என்ன. இது சாப்டர் 2ல. சாப்டர் 3ல புக் பேக் கொஷினில் கொஷின் நம்பர் 2, 3, 4, 7 and 11. இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் மைய விசைகள் என்றால் என்ன, ஸ்டேட் லாமிஸ் தியரம் லாமியின் தேற்றத்தை கூறு, டிஃபைன் இம்பல்ஸ் கனத்தாக்கு வரையறு, வாட் ஆர் இனர்ஷியல் அண்ட் நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் நிலைம குறிப்பாயங்கள் மற்றும் முடுக்கப்பட்ட குறிப்பாயங்கள் என்றால் என்ன, ஸ்டேட் நியூட்டன்ஸ் லாஸ் நியூட்டனின் விதியை கூறு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா வித் எக்ஸாம்பிள் நிலைமம் மற்றும் அதன் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக, அப்புறம் டிஃப்ரென்ஷியேட் ஸ்டாட்டிக் அண்ட் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் ஓய்வு நிலை உராய்வு மற்றும் இயக்க உராய்வு வேறுபடுத்துக. சாப்டர் 4ல டிஃபைன் எனர்ஜி ஆற்றல் வரையறு, டிஃபைன் கைனட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜி இயக்க ஆற்றல் வரையறு, டிஃபைன் பவர் திறன் என்றால் என்ன, டிஃபைன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் மீட்சி அளிப்பு குணகம் வரையறு, ஸ்டேட் லா ஆஃப் கன்வர்சேஷன் ஆஃப் எனர்ஜி ஆற்றல் மாறா விதியை கூறுக, எக்ஸ்பிளைன் ஹவு த டெஃபினிஷன் ஆஃப் ஒர்க் இன் ஃபிசிக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஜென்ரல் பர்செப்ஷன், இயற்பியல் வேலையில் வரையானது பொதுக்கருத்திலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை விளக்குக, டிஃப்ரென்ஷியேட் கன்சர்வேஷன் அண்ட் நான் கன்சர்வேஷன் ஃபோர்ஸஸ் ஆற்றல் மாற்றா விசை மற்றும் ஆற்றல் மாற்றும் விசை வேறுபடுத்துக, டிஃப்ரென்ஷியேட் எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன் மீட்சி மோதல் மற்றும் மீட்சியற்ற மோதல் வேறுபடுத்துக, டிரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் லாஸ் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி இன் இன்எலாஸ்டிக் கொலிஷன், மீட்சியற்ற மோதலில் இயக்க ஆற்றல் இழப்பிற்கான கோவையை பெறுக, ரைட் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பொட்டென்ஷியல் எனர்ஜி எக்ஸ்பிளைன் த ஃபார்முலா பல்வேறு வகையான நிலை ஆற்றலை கூறுக அதன் சமன்பாடுகளை விளக்குக. சாப்டர் 5ல டிஃபைன் சென்டர் ஆஃப் மாஸ் நிறை மையம் வரையறு, அப்புறம் டிஃபைன் டார்க் அண்ட் இட்ஸ் யூனிட் திருப்பு விசை வரையறு அதன் அலகு, கிவ் எனி 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டார்க் இன் டே டு டே லைஃப் நடைமுறை வாழ்வில் திருப்பு விசை பயன்படுத்தப்படும் எடுத்துக்காட்டுகள் ஏதேனும் 2 கூறுக, ஸ்டேட் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட் திருப்புத்திறனின் தத்துவத்தை கூறுக, டிஃபைன் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஈர்ப்பு மையத்தை வரையறு, ஸ்டேட் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் கோண உந்தமாறா விதியை கூறு, வாட் இஸ் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் சுழற்சி ஆரம் என்றால் என்ன, டிஃபைன் ஆங்குலர் மொமெண்டம் கோண உந்தம் வரையறு, வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் பியூர் ரோலிங் தூய உருளுதலுக்கான நிபந்தனை என்ன, டிஃபைன் கப்பிள் இரட்டையின் திருப்புத்திறனை வரையறு, மென்ஷன் எனி 2 ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நிலைம திருப்புத்திறனின் சிறப்பு அம்சங்கள் 2 கூறு, வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஸ்லைடிங் அண்ட் ஸ்லிப்பிங் சறுக்குதலுக்கும் நழுவுதலுக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை, கம்பேர் டிரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன்
இடப்பெயர்ச்சி இயக்கம் மற்றும் சுழறி இயக்கம். எக்ஸ்பிளைன் ஒய் சைக்கிளிஸ்ட் பென்ஸ் ஒய் நெகோஷியேட்டிங் கர்வ் ரோட் அரைவ் அட் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆங்கிள் ஆஃப் பெண்டிங். சைக்கிள் ஓட்டுபவர் வளைவு பாதையை கடக்க முயலும் போது அந்த கொஸ்டின். அப்புறம் டிரைவ் த ரிலேஷன் பிட்வீன் டார்க் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம். திருப்பு விசைக்கும் கோண உந்தத்திற்கும் இடையேயான தொடர்பு யாது? ஃபைவ் மார்க்கில் அடுத்து நம்ம ஃபைவ் மார்க்ஸ் ஒவ்வொரு சாப்டர்லையும் என்னென்ன முக்கியமானதுன்னு பார்த்தலாம். சாப்டர் ஒன்னில் இந்த நாலு கொஷின்ஸ் முக்கியமானது. ட்ரையாங்குலேஷன் மெத்தட், ரேடார் மெத்தட், அப்புறம் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸு, அப்புறம் ப்ரொபகேஷன் ஆஃப் எரர், அடிஷன் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் ஹோமோஜினிட்டி ஆஃப் டைமென்ஷன்ஸ். நாலுமே முக்கியமானது தான், நாலையுமே படிச்சுக்கோங்க. சாப்டர் டூவில் ஒரு நாலு கொஷின்ஸ் இருக்குது. ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன், அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் அண்ட் வெக்டார் ப்ராடக்ட்ஸ், கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஃபார் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன், அப்புறம் டிரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலரேஷன். இந்த நாலு ஃபைவ் மார்க் கொஷின்ஸும் சாப்டர் டூவில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ். சாப்டர் த்ரீல ஒன்று ரெண்டு மூணு ஒரு ஆறு கொஷின்ஸ் இருக்கு. சாப்டர் த்ரீல ஆறுமே முக்கியமானதான். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், அப்புறம் வாட் ஆர் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் ஸ்டேட் லாமிஸ் தியரம், மோஷன் ஆஃப் பிளாக்ஸ் கனெக்டட் பை எ ஸ்ட்ரிங் இன் வெர்டிகல் மோஷன், அதே போல் அது ஹரிசாண்டல் மோஷன், அப்புறம் மெத்தட் ஆஃப் மெஷரிங் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ், அப்புறம் பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ். இந்த ஆறு கொஷின்ஸ் சாப்டர் த்ரீல. தென் சாப்டர் ஃபோரில் ஒரு நாலு கொஷின்ஸ். ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல், அப்புறம் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலாஸ்டிக் கொலிஷன் இன் ஒன் டைமென்ஷன் வேரியஸ் கேசஸ் அதில் எழுதணும், அப்புறம் இன் எலாஸ்டிக் கொலிஷன் டே டு டே லைஃப் எக்ஸாம்பிளோட, தென் டிஃப்ரெண்ட் ஒர்க் டன் பை எ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அண்டு வேரியபிள் ஃபோர்ஸ், கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் வேரியபிள் ஃபோர்ஸ்னுடைய அந்த ஒர்க் டன்னு அதுக்கான டிஃப்ரென்ஸ். சாப்டர் ஃபைவ்ல டைப்ஸ் ஆஃப் ஈக்குலிப்ரியம், அப்புறம் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், ரோலிங் ஆன் இன்க்ளைன்டு பிளேன் அதனுடைய எக்ஸ்பிரஷன் ஆக்சிலரேஷனுக்கானது, அப்புறம் பேரலல் ஆக்சிஸ் தியரம், பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம், இந்த ரெண்டு தியரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்புறம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ராட் அபவுட்ஸ் இட் சென்டர் அண்ட் பெர்பெண்டிகுலர் டு த ராடு. சரி, அது ஒரு ஆறு கொஷின். ஸோ மொத்தத்துலேயே ஒரு 25 கொஷின்ஸும் என்ன தான் கொடுத்துருக்கேன். இந்த ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக 5 ஃபைவ் மார்க் கொஷின்ஸுமே அட்டன் பண்ணிடலாம். அதே போல் 2 மார்க் 3 மார்க் படிச்சிட்டிங்கன்னா 6 டூ மார்க் 6 த்ரீ மார்க் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். சரியா? நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். ஒவ்வொரு சாப்டர்லையும் இருக்கக்கூடிய நமக்கு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சாப்டர் ஒன்னில் இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அண்ட் இந்த மூணு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸும், சாப்டர் டூவில் இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாக, அப்புறம் அந்த ஒரு அஞ்சு எக்ஸசைஸ் ப்ராப்ளம். சாப்டர் த்ரீலையும் ஃபோர்லையும் நம்ம இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்தா போதும், எக்ஸசைஸ் பார்க்க வேண்டியது கிடையாது. இதுலேருந்து உங்களுக்கு கேட்டுருவாங்க. சாப்டர் சிக்ஸில் அந்த உங்களுக்கு 6.2.5 வரைக்கும் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்காக இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே தரோவாக பார்த்துக்கணும். சரியா? ஸோ தட்ஸ் இட். இதில் நான் சொன்ன கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஒன்று கூட ஒமிட் பண்ணாமல் நீங்கள் தரோவாக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அவுட் ஆஃப் 70க்கு 60+ சம்டைம்ஸ் 65+ கூட நீங்கள் எடுக்க முடியும். அதுக்கான அஷூரன்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ எக்ஸாம் எழுதிட்டு வந்து மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம சொன்ன கொஷின்ஸ் எல்லாம் வந்துச்சா இல்லையா, கொஷின் எக்ஸாம் எப்படி எழுதியிருக்கீங்க அப்படின்றது. ஓகே ஓகேவா? தேங்க்யூ.